வசனம் 18. அப்பொழுது எப்யூசியன் ஆகிய ஓர்னானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு தேவன் கட்டளையிட்டு தாவீதனிடத்தில் வந்து எப்யூசின் ஆகிய ஒரு நாளின் அந்த களத்துக்கு, இட் இஸ் இன் த த்ரெஷிங் ஃப்ளோர் ஆஃப் ஓர்னான் த ஜெபுசைட். இந்த சின்ன ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் இதற்கு டைரக்ஷன் என்று பெயரிடுகிறது. பாருங்க, தாவீது அவர் என்ன செய்தாராம், இந்த 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலின் அந்த படையை தொகையிடுவதற்காக அவர் என்ன செய்கிறாரு, அவர் முற்படுகிறார். முற்படும் பொழுது அப்போவே அவருடைய படை வீரர் சொல்றார், ஜோப் வேண்டாம் செய்யாதீங்க, ஆனால் அதை மீறி அவர் தொகையிடுகிறார். தன்னுடைய பலனை பார்ப்பதற்காக, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பார்ப்பதற்காக செய்கிறார். பண்ணும்பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்னுடைய ஆக்சுவல் சப்ஜெக்ட் இது இல்லை, நான் ஜஸ்ட் லிஸ்ட் கொஞ்சமாக சொல்கிறேன். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் கோபம் வருது. அவருடைய சுயபலத்தை அவர் வந்து அந்த மாதிரி தொகையிடும் பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. வந்து என்ன செய்கிறாரு, ஆக்சுவலாக அவர் வந்து சங்கார தூதரை அனுப்பி பயங்கரமாக தாவீதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முற்படுகிறார். அப்பொழுது தாவீது என்ன பண்ணுறாருன்னா, முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் 3 சாய்ஸ் கொடுக்குறார். 3 சாய்ஸில் தாவீது சொல்கிறார், ஆண்டவர் உங்கள் கரத்தில் நாங்கள் விழறோம் என்று சொல்லும் பொழுது பயங்கரமான ஒரு அழிவு வருது. வரும் பொழுது தாவீதும் அந்த மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து அவர்கள் அழுகிறார்கள். பயங்கரமான ரிப்பென்டன்ஸ். அவன் சொல்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணதுக்கு எதுக்கு ஆண்டவரே ஜனங்க அழுகிறாங்க என்று சொல்லி ஒரு தலைவன் அவன் அழும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்தார். அவனுடைய உடைந்த இருதயத்தை பார்த்தார், மன திரும்புதலை பார்த்தார், மனஸ்தாபத்தை பார்த்தார், அவனுடைய ட்ரூ ரிப்பென்டன்ஸை ஆண்டவர் பார்த்து. இதுதான் இன்னைக்கு வர சப்ஜெக்ட். சொன்னோன்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர் ப்ராஃபிட் அனுப்புறாரு. சில நேரம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஊரூரா திரியிறோம் ஒரு ப்ராஃபஸிக்காக. ப்ராஃபஸி உன்னை தேடி வரும். ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் கேட் அனுப்புறாரு, அனுப்பி அவர் என்ன சொல்றாரு, போய் சொல்லு அந்த எப்யூசின் ஆகிய ஓர்னானின் களத்தில் போய் எனக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்ட சொல்லு என்று சொல்லுகிறார். அல்ல, நான் இதில் எனக்கு ஒன்றுமே புரியல, இப்படி ஒரு ஆண்டவரா, செய்த தப்புக்கு ஆக்சுவலாக அடி வாங்கணும், எல்லாம் அடிக்கணும், ஆனால் அடிக்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் மனம் திரும்பினோடனே எப்பேற்பட்ட ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்கள். அவர் உடனே மன அவர் என்ன பண்ணுறார், தான் செய்ய இருப்பதை ஆண்டவர் நிறுத்தி மாறுகிறார். அவனுக்கு போய் எப்யூசின் ஆகிய அவன் அந்த அந்த களத்தில் போய் பலிப்பீடம் கட்டு என்று சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறார் ஆண்டவர். நீ என்னைக்கு உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில டைரக்ஷன், உன் சர்ச்சை எங்கே கட்டணும், வீடு எங்கே கட்டணும், பிஸ்னஸ் என்ன பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எல்லாத்தையும் ஆண்டவர் டைரக்ஷன் கொடுப்பாரு. 2:4-3 முதல் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சாலமோன் அந்த எப்யூசன் ஆகிய அந்த ஓர்னானின் களத்திலே அந்த இடம் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற இடம். சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஒரு டெம்பிளை, ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா சாலமன், எங்க அப்பாவுக்கு தரிசனமான அந்த இடத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.